எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 17க்கான திருக்குறளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கல அப்படின்னா அந்த மொத்த வீடியோவோட லிங்க் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்போ பிளேலிஸ்ட்டாக வேணும் அப்படின்னாலும் மேலே நான் பெல் ஐக்கானில் தந்திருக்கேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நீங்கள் பாருங்கள், அதில் தான் நம்ம எங்கே வந்து ஃப்ரீயாக மெட்டீரியல் கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி எங்கே ஃப்ரீ டெஸ்ட் அடித்து பார்க்கலாம் அண்ட் டெஸ்ட் ஷெடியூல் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துட்டு வாங்க, ஆல்ரெடி எல்லா வீடியோவும் பார்த்தவங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 16க்கான திருக்குறள். எதுலேருந்து அப்படின்னா 11th புக்லேருந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம வந்து 10th புக் வரைக்கும் நேத்தோட பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது 11th அண்ட் 12th புக்கில் இருக்கிற திருக்குறள் தான். அதில் இருக்கிற முதல் அதிகாரம் என்ன அப்படின்னா அடக்கம் உடைமை, த பொசஷன் ஆஃப் செல்ஃப் ரெஸ்ட்ரைன்ட் அப்படின்றது தான் சரிங்களா. பாருங்க, நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. பாருங்க, நிலையின் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிலை அப்படின்னாலே நிலையானது, ஒரு ஸ்டாட்டிக் பொசிஷன். தெரியாது அப்படின்னா மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நிலையா இருக்கக்கூடிய ஒன்று தெரியாது மாறாது, அடங்கியான் அடக்கமாக இருப்பவனுடைய தோற்றம் அவனோட பண்பானது மலையினும் மானப்பெரியது, இந்த மலையை விட சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. அதாவது நிலையின் தெரியாத அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா நிலையா இருக்கிறான், அவன் வந்து எந்த பக்கமும் மாறாம நேர் வழியில இருக்கிறான். தெரியுதல் அப்படின்னாலே என்ன சொல்லியிருக்கோம், நம்ம மாறுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப பால் திரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட தன்மையிலிருந்து மாறிடுச்சுன்னா. அப்ப நிலையின் தெரியாது அப்படின்னா தன்னோட தன்மையிலிருந்து மாறாமல் நேர் வழியில இருக்கிற அடங்கியான் அப்படின்னா அடக்கமாக இருப்பவனுடைய பண்பானது மலையினும் மான பெரியது, மலையை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதேதான் அப்படியே எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருப்பாங்க. பாருங்க, நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை அப்படியே இங்கிலீஷ்ல பார்க்கலாமா, மோர் லாஃப்டி தன் மவுண்டைன் வில் பி த கிரேட்னஸ் ஆஃப் தட் மேன் ஹூ வித்தவுட் ஸ்பெர்மிங் ஃப்ரம் ஹிஸ் டொமஸ்டிக் ஸ்டேட் கண்ட்ரோல் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை. மோர் லாஃப்டி தன் த மவுண்டைன் வில் பி கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை. லாஃப்டி அப்படின்னாலே பெருசாக போல மவுண்டைன் வில் பி த கிரேட்னஸ் ஆஃப் தட் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனிதனை விட வந்து மனிதனோட உயர்வானது வந்து எது மாதிரி அப்படின்னா மலையை விட பெருசு ஓகேலா. எப்படிப்பட்டவனோடதுன்னா வித்தர் ஸ்வர்மிங் ஓகேலா. ஸ்வர்மிங் அப்படின்னா திசை மாறுதல். அப்போ எந்த பக்கமும் திசை மாறாமல் ஃப்ரம் ஹிஸ் டொமஸ்டிக் ஸ்டேட், டொமஸ்டிக் ஸ்டேட்னா தன்னோட சொந்த நிலையிலேருந்து அவன் எந்த வழியிலும் திசை மாறாமல் இருப்பவனாகவும் கண்ட்ரோல் ஹிம்செல்ஃப் தன்னையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு அடக்கமாக இருப்பவரோட பண்பானது என்ன ஆகும், மலையை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்த குரல் பாருங்க, யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு ஓகேலா. ஸோ இந்த குரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம இதோட அர்த்தத்தை என்னன்னு பார்க்குறோம். யாகாவார் ஆயினும் அப்படின்னு சொல்லுங்களா, யாகாவார் அப்படின்னா யாராக இருந்தாலும், யாகாவார் ஆயினும் அதுதான், யாரா யாராக இருந்தாலும் நா காக்க தன்னுடைய நாவை காக்க வேண்டும். நாவை காத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வார்த்தையை பேசுறோம், என்ன சொற்கள் சொல்றோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பேசணும், அதுதான் யாகாவார் ஆயினும். அது யாரா இருந்தாலும் சரிதான் தன்னோட நாவை காக்க வேண்டும். காவாக்கால் ஒருவேளை அவர்கள் காக்காவிட்டால் காவாக்கால் யார் காவாக்கால் அப்படின்னா சோகாப்பர் அந்த அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா துன்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாடுவர் அதுதான் சோகாப்பர். சொல் இழுக்கப்பட்டு ஓகேங்களா, அவங்க துன்பத்துல வாடி சொல் இழுக்கு, இழுக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்க துன்பத்துல வாடி ஏதோ ஒரு சொல் குற்றத்திற்கு ஆளாக நேரிடுவார்கள், அதுதான் சொல் இழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதே அப்படி எக்ஸ்பிளனேஷன்ல பாருங்க, ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும், அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர் சொல்லியிருக்காங்களா சரி ஓகே. இது அப்படியே இங்கிலீஷ்ல பார்த்தலாமா, வாட் எவர் பிசைட் யூ லீவ் அன்காட் காட் யுவர் டங் ஓகேங்களா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதை காட் அதாவது எதை பாதுகாக்கலன்னாலும் காட் யுவர் டங் ஓகேங்களா, உங்களோட நாவை வந்து பாதுகாத்துக்கோங்க. அதர்வைஸ் எரர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த கான்சிக்வன்ட் மிசரி வில் என்ஷூ ஓகேங்களா. அப்படி காக்காம இருந்து நீங்க ஏதாவது தவறுதலா பேசுனீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் மிஸ்ரி வில் என்சியூ ஓகேங்களா. மிஸ்ரினாலே துன்பம் வில் என்சியூ அப்படின்னா பின்தொடர்தல் ஓகே, என்சியூ அப்படின்னா பின்தொடர்தல். அப்ப நீங்க வந்து அந்த நாவை காக்கல அப்படின்னா அந்த துன்பமானது வந்து பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வடிவேல் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து அந்த மண்டவோடு வந்து தலையில போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் வச்சுக்கிட்டு அவர் எங்க இப்படி ஒரு காலை எடுத்தாச்சா அவனும் பின்னாடி காலை வைப்பான்.
ஸோ அந்த காமெடி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட நாவை காக்கலைன்னா அதே மாதிரி துன்பமானது என்ன பண்ணும், உங்களே பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, வேற எதுவும் இல்லை. அடுத்த குரல் பாருங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதுக்கு நமக்கு எக்ஸ்பிளேஷன் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஏன்னா இதுவும் நமக்கு என்னதான் தெரிஞ்ச திருக்குறள் தான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, தீயினால் சுட்ட புண் அப்படின்னா ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா நெருப்பால வந்து நம்மளோட கையில இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெரியாம சுட்டுட்டாங்க, அல்லது தெரியாம பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களா. அந்த புண்ணானது எத்தனை நாளைக்கு இருக்கும், ஒரு 10 நாள் இருக்கும், அப்புறம் 20 நாள் இருக்கும், அப்புறம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா வெளியில இருக்கிற வடு அப்படி இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற காயம் என்னமாயிடும், ஆறிடும். அதேதான் இங்கே உள்ள ஆரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தீயினால சுட்ட புண்ணு கூட என்ன ஆகிடும், உள்ள ஆறிடும், ஆனா ஆறாதே ஆறாது. எது ஆறாது அப்படின்னா நாவினால் சுட்டவடு. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கடுஞ்சொல்லால இதை திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, அது வந்து அவங்களோட நெஞ்சில வந்து ஆறாத தழும்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதுதான் இது, வேற எதுவும் கிடையாது. இதை அப்படியே இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க, எக்ஸ்பிளனேஷன்ல அதுதான் கொடுத்துருப்பாங்க, வேற எதுவும் இல்லை. தீயினால் சுட்ட புண் உடலில் வடு உண்டானாலும் உள்ளே ஆறிவிடும், நாவினால் சுட்ட புண்ணால் உடலின் புறத்தே வடு உண்டாக விட்டாலும் உள்ளே ஆறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. அணி வந்து வேற்றுமை அணி. இதை நான் கண்டிப்பா வந்து நம்ம தனியா அணி கிளாஸஸ் பார்க்கும்போது சொல்லிடுவோம். சரிங்களா, கவலைப்பட தேவையில்ல. இங்கிலீஷ்ல பாருங்க. The wound which has been burned in by fire may heal, but a wound burned in by the tongue will never heal. ஓகேங்களா, பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, wound அப்படின்னாலே காயம். Which have been burnt in by fire may heal. ஓகேங்களா, அப்போ wound-னா காயம்னு சொல்லியாச்சு. அப்போ wound which have been burnt in by fire may heal. ஹீல்னா ஆறுதல். ஓகேங்களா, அது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச பாயிண்ட் அப்படின்றால எழுதலை, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் அப்படின்னா நெருப்பால் ஏற்பட்ட காயம் கூட ஆறிடும், பட் ஏ உன் பேர்ன்ட் இன் பை த டங், அதனால் நாவால் சுட்ட காயமானது என்ன ஆகாது, ஆறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா, அடுத்த அதிகாரம் பாருங்க. ஒப்புரவறிதல், த நாலேஜ் ஆஃப் வாட் இஸ் பெஃபிட்டிங் ஆஃப் ஏ மேன்ஸ் பொசிஷன். சரிங்களா, ஒப்புரவறிதல்னா ஒன்றும் கிடையாது, பிறருக்கு உதவி செய்தல் அவ்வளோதாங்க அர்த்தம். சரிங்களா, வேற எதுவுமே கிடையாது. அதில் இருக்கிற குரல் பாருங்க. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுல தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் அப்படின்னா தாளாற்றி அப்படின்னா விடாமுயற்சி செய்து தந்த ஈட்டிய, ஓகேங்களா, விடாமுயற்சி செய்து தந்த அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஈட்டிய அல்லது பெற்ற பொருள் எல்லாம், விடாமுயற்சி செய்து நீங்க சேர்த்த பொருள் எல்லாமே தக்கார்க்கு தகுதியானவருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. வேளாண்மை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவி அப்படின்ற பொருளில் வந்திருக்கு. சரிங்களா, வேளாண்மை செய்தல் பொருட்டு. அப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு விடாமுயற்சியால் சேர்த்து வச்ச பொருள் எல்லாமே எதுக்காக பயன்படணும் அப்படின்னா ஒரு தகுதியானவருக்கு உதவி செய்வதற்கு தான் பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, இதை அப்படியே இங்கிலீஷில் பார்த்துடலாமா. ஆல் த வெல்த் அக்யூர்டு வித் பர்சர்வரன்ஸ் ஆல் பை த ஒர்த்தி இஸ் ஃபார் த எக்ஸசைஸ் ஆஃப் பெனவலன்ஸ். ஓகேலா, ஸோ இதே தான் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆல் த வெல்த் அக்யூர்டு வித் பெர்சர்வரன்ஸ். ஓகேலா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பெர்சர்வரன்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், விடாமயிருச்சுன்னு அர்த்தம். பை த வர்த்தி இஸ் ஃபார் த எக்ஸசைஸ் ஆஃப் பெனவலன்ஸ். ஓகேலா, பெனவலன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட், அந்த பர்சனை குறிக்கக்கூடியது. அப்படி நீங்கள் விடாமயிருச்சாலும் சேர்த்து வச்ச பொருள் எல்லாமே யாருக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவி செய்யறதுக்கு தேவை அப்படின்னா ஒரு தகுதியானவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்த குரல் பாருங்க. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அவ்வளவுதாங்க. சரிங்களா, இப்போ இதுக்கு எக்ஸ்பிளேஷன் பார்க்கணும்னு தேவையில்லை. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ப ஒத்தது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒத்து வாழ்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ உலக நடைமுறையோடு ஒத்து வாழ்வதை அறிபவன் அதுதான் அறிவான். ஒத்தது குட்டல் அறிவான், ஒத்தது அறிவான், உலக நடைமுறையோடு ஒத்து வாழ்பவன் வந்து அறிவான். ஓகேங்களா, எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டவன் உயிர் வாழ்வான், அப்படி தெரிஞ்சுக்கிட்டவன் தான் உயிர் வாழ்ந்தவன். அப்ப மற்றவங்களாம் யாருங்க அப்படின்னா மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும். ஓகேலா, இந்த மாதிரி உலகத்தோட எப்படி இணைஞ்சு வாழணும், ஒத்து வாழணும் அப்படின்னு நினைச்சு வாழறவன் தான் வந்து உண்மையாவே உயிர் வாழணும். மற்றவன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் சரிதான் இல்லைனாலும் சரிதான் அவெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்தவனை தான் வந்து கணக்குல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, இதோட எக்ஸ்பிளேஷன்ல பாருங்க. உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகிறவனே உயிர் வாழ்பவன், மற்றவன் செத்தாருள் ஒருவனாகவே கருதப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுல இத இங்கிலீஷ்ல அப்படியே பாருங்க. He truly lives who knows the property duties, he who knows them will not be reckoned among the dead. ஓகேலா, இதே தான் சொல்லியிருக்காங்க இதுலேயும். He truly lives who
நவ் த ப்ராப்பர் டியூட்டிஸ் ஓகேலா. அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், யாரோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வான். ஹி ஹூ நோஸ் தம் நாட் வில் பி ரெக்கார்டு அமாங் த டெட் ஓகேலா. அப்போ மற்றவங்க எல்லாருமே ரெக்கார்டு அப்படின்னா கணக்கில் எடுத்துக்கிற கொள்ளுதல் அப்படின்றத அர்த்தம். அப்போ மற்றவங்க எல்லாருமே எப்படி கணக்கில் எடுத்துவாங்கன்னா அவங்களாம் இறந்துட்டான் அப்படின்னு தான் கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே அடுத்த குரல் பாருங்க. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கு நமக்கு எக்ஸ்பிளனேஷன் போகணும்னு தேவையில்ல பாருங்க. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் ஓகேலா, அதாவது மருந்தாக உதவக்கூடிய மரத்துல இருக்கிற இது ஓகேலா. எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் வேப்ப மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி தான், அது வந்து மருந்துக்கு பயன்படுது. இப்போ வேப்ப மரம்னு மட்டும் கிடையாது, மற்ற எந்த மரமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயமும் மருந்துக்கு பயன்படுது. அப்படிப்பட்ட ஒரு மருந்துக்காகவே பயன்படக்கூடிய ஒரு மரமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லது எப்படி இருக்கு அப்படின்னா, செல்வம் பெருந்தகையான் கண் படின் ஓகேலா. ஒரு பெருந்தகையானிடம் உள்ள செல்வம், பெருந்தகையான் அப்படின்னா ஒரு பெரும் செல்வந்தர் அல்லது பெரும் பண்பு உடையவனுடைய செல்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்து உதவக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. இதை பார்த்தேன்னாவே உங்களுக்கு தெரியும், பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதேதான் ஒரு பெரும் செல்வந்தனா இருக்கான் அப்படின்னா அவன் கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் எப்படி மற்றவங்க கிட்ட போய் சேரணும்னா, எப்படி மரமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மருந்தாக பயன்படக்கூடிய மரம், அதோட பூவா இருக்கட்டும், காயா இருக்கட்டும், இலையா இருக்கட்டும், பட்டையா இருக்கட்டும், எல்லாமே பிறருக்கு கொடுத்து உதவுதோ அது போல அவங்களும் கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதோட அணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓமை அணி. அது கண்டிப்பா வந்து அணியோட எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் அப்ப நான் சொல்லிடுறேன் சரிங்களா. சரி ஓகே, இதை அப்படி இங்கிலீஷ்ல பார்த்தலாமா. இஃப் வெல்த் பி இன் த பொசஷன் ஆஃப் எ ஹியூமன் ஹூ ஹேஸ் த கிரேட் எக்ஸலன்ஸ் ஆஃப் பெனவலன்ஸ், இட் இஸ் லைக் எ ட்ரீ விச் ஹேஸ் மெடிசன் இஸ் அன் இன்ஃபாலிபிள் கியூர் ஃபார் த டிசீஸ் ஓகேலா. அதே தான் இதுலேயும் சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இஃப் த வெல்த் பி இன் த பொசிஷன் ஆஃப் எ மேன் ஹூ ஹேஸ் கிரேட் எக்ஸலன்ஸ் ஓகேலா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் எக்ஸலன்ஸ் அதாவது மிக சிறந்த பண்புடையவனோட செல்வமானது எப்படி பயன்படணும் அப்படின்னா, இட் இஸ் லைக் எ ட்ரீ விச் இஸ் எஸ் எ மெடிசன் இஸ் அன் இன்ஃபாலியபிள் கியூர் ஃபார் எ டிசீஸ் ஓகேலா. தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி பயன்படுதோ, எப்படி வந்து அந்த மரம் பயன்படுதோ அது போலதான் அவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்த குரல் பாருங்க. புகழ் ரெனவுன் ஓகேலா பாருங்க. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்று இல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. என்னன்னு பாருங்க, ஒன்றா உலகத்து அப்படின்னா இந்த ஒன்றாத அப்படின்றத விட நிலையானது அல்லது இணையற்ற அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாங்க. அப்ப ஒன்றா உலகத்து அப்படின்னா நிலையான அல்லது இணையற்ற உயர்ந்த புகழானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றாது நிற்பது ஒன்றில் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த உலகத்துல வந்து புகழ் அளவுக்கு வந்து ஒப்பிடக்கூடிய எந்த ஒரு செயலுமே இல்லை அல்லது எந்த ஒரு காரியமே இல்லை அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான், வேற இதுல சரிங்களா. இதை அப்படியே இங்கிலீஷ்ல பார்த்தலாம் பாருங்க. தேர் இஸ் நத்திங் தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபோர்த் இன் த வேர்ல்ட் இம்பெரிஷபிள். பெரிஷபிள் அப்படின்னாலே அழியக்கூடியது. அப்ப இம்பெரிஷபிள்னா என்ன அர்த்தம், அப்ப இந்த உலகத்துல வந்து அழியக்கூடியாத ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னா எக்ஸப்ட் ஃபிம் ஓகேலா, அது வேற எதுவுமே கிடையாது, புகழ் தான். எக்ஸால்டட் இன் த சாலிட்டரி கிரேட்னஸ் ஓகேலா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே அழியக்கூடியாத ஒன்று எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல புகழ் தான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்த குரல் பாருங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று ஓகேலா. இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஓகேலா. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த குரல் படிச்சிருப்பீங்க, அர்த்தமும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை சொல்லிடலாமா என்னன்னு பாருங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக ஓகேலா. நீங்க இந்த உலகத்துல வந்து பிறக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, ஒரு புகழ் ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஜீவனாதான் வந்து பிறக்கணும் ஓகேலா. அப்படி பிறக்காம அக்திலார் அப்படி பிறக்காம இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், தோன்றலின் தோன்றாமை நன்று ஓகேலா. நீங்க புகழ் தரக்கூடிய ஒரு பண்புடையனாதான் இந்த உலகத்துக்கே வந்து பிறக்கணும். அப்படி பிறக்கல முடியல அப்படின்னா தயவு செஞ்சு பிறந்துடாதீங்க, நீங்க அப்படியே போயிடுங்க அப்படின்னு நான் சொல்லல வள்ளுவர் சொல்லியிருக்காரு சரிங்களா. பாருங்க. தோன்றினால் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்றுக, இல்லை எனில் தோன்றாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்லா. ஒண்ணு வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், புகழ் தர்ற அளவுக்கு நீங்க பிறக்கிறமா பிறந்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பிறக்கிறதுக்கு பிறக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. ஓகே டன். அடுத்தது இது அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க. இஃப் யூ ஆர் பார்ன் இன் த வேர்ல்ட் பி பார்ன் வித் குவாலிட்டிஸ் கனெக்டிவ் டு ஃபேம் ஃப்ரம் தோஸ் ஹூ ஆர் டெஸ்டிடியூட் ஆஃப் தம் இட் வில் பி பெட்டர் நாட் டு பி பார்ன் ஓகேலா. அதே தான் எழுதி சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து பிறந்தாங்க. இஃப் யூ ஆர் பார்ன் வித் குவாலிட்டிஸ் கண்டக்டிவ் டு ஃபேம் ஓகேலா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் புகழ தரக்கூடிய ஒரு மனிதராகவும் இருக்கணும். அப்படி இல்லாமல் ஃப்ரம் தோஸ் ஹூ ஆர் டெஸ்டிடியூட் ஆஃப் தம் அது எதுவுமே இல்லாமல் இருந்தார் அப்படின்னா இட் வில் பி பெட்டர் நாட் டு பி பார்ன், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கிறதுக்கு பிறக்காமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே.
அடுத்தது இருக்கிற முக்கியமான குறள் ஓகேலா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பல சிறப்புகள் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி வந்து நம்மளோட சாம்பிள் வீடியோ டெஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டும்போது உதடு ஒட்டாத குறள் அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம் சரிங்களா. இந்த உதடு ஒட்டாத குறள் அப்படின்றது வந்து எங்கே வருது அப்படின்னா இதுதான் சரிங்களா. இதை நீங்கள் வாசித்து பாருங்கள், கண்டிப்பாக உதடு ஒட்டாது வசை ஒழிய அப்படின்னும்போது உதடு வந்து குவியுமே தவிர்த்து உதடு ஒட்டாது சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறளும் இருக்குது, என்ன அப்படின்னா இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அப்படின்ற குறள். இந்த இரண்டு குறள் தான் வந்து உதடு ஒட்டாத குறள் அப்படின்னு ஃபேமஸாக சொல்லுவாங்க. சரி, இதில் வேற என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள், வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் ஓகேவா. தமிழோட சிறப்பு எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரா தான் சரிங்களா. இந்த ரான்ற எழுத்து சரி அதோட உச்சரிப்பும் சரி வேற எந்த மொழியிலுமே கிடையாது. அதனால தமிழோட சிறப்பு எழுத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரா. அந்த ராணது இதில் எதில் வந்திருக்குன்னு பாருங்கள், வசையொழிய ஒரு வரிசையில் வந்திருக்கு, வாழ்வாரே ரெண்டு வந்திருக்கு, வாழ்வார் மூணு வந்திருக்கு, இசையொழிய நாலு வந்திருக்கு, வாழ்வாரே அஞ்சு வந்திருக்கு, லாஸ்ட்டாக வாழாதவர் ஓகேலாம். அப்போ ரா எனும் சிறப்பு பெற்ற தமிழ் எழுத்தானது எந்த திருக்குறளில் அதிக முறை இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வார்த்தை கேட்டாலும் சரிதான், அல்லது எத்தனை முறை இந்த வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவரில் ரா அப்படின்ற எழுத்து வந்து இடம்பெற்றுன்னு கேட்டாலும் சரிதான், ஆறு முறை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் சரிங்களா. சரி ஓகே, இதோட எக்ஸ்பிளேஷன்ல பார்த்தோம்னா வசை அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பழி சரிங்களா. வசை அப்படின்னாலே என்ன அர்த்தம் பழி. அப்ப வசை ஒழிய அப்படின்னா வசை இல்லாமல், அப்ப பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்வார் ஓகேங்களா. அப்படி பழி இல்லாமல் வாழ்வார்தான் வாழறவங்க. இசை ஒழிய இசை அப்படின்னா புகழ் ஓகேங்களா. பழி இல்லாமல் வாழ்பவங்க தான் வாழறவங்க. அப்போ யார் வாழாதவங்க அப்படின்னா புகழ் இல்லாமல் அவன் உண்டா வேலை உண்டா அப்படின்னா அவன் பாட்டுக்கு வந்து எந்த ஒரு புகழுக்காகவும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல அப்படின்னா அப்படி வாழறவன் வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாழறவங்களே கிடையாது. அதுதான் இப்போ இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. ஓகே, இதை அப்படியே இங்கிலீஷில் பார்த்தலாமா பாருங்க. தோஸ் ஹூ லிவ் வித்தவுட் டிஸ்கிரேஸ் தோஸ் ஹூ லிவ் வித்தவுட் ஃபேம் லைவ் நாட் ஓகேங்களா. அதே தான் எதுலையும் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா. தோஸ் லிவ் ஹூ லிவ் வித்தவுட் டிஸ்கிரேஸ் ஓகேங்களா, எந்த ஒரு பழியும் இல்லாமல் நீங்கள் வாழணும். தோஸ் ஹூ லிவ் வித்தவுட் ஃபேம் லைவ் நாட் ஓகேங்களா. நீங்கள் ஒருவேளை புகழ் இல்லாமல் வாழ்ந்தீங்க அப்படின்னா அப்படி வாழ்பவங்க யாருமே வந்து வாழறது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி ஓகே, கடைசி குரலுக்கு வந்தாச்சு பாருங்கள். தவம் ஓகேங்களா, பேனன்ஸ் ஓகேங்களா, அந்த முனிவர்கள்லாம் தவம் இருப்பாங்க பாருங்கள், அதுக்காகவே ஒரு தனி அதிகாரம் எழுதியிருக்காரு. அதில் இருக்கிற முதல் குரல் என்னன்னு பாருங்கள், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அதிகாரத்தை தயவு செஞ்சு பார்க்காதீங்க, பார்த்தாலே தெரியும். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் ஓகேங்களா, நீங்கள் கேட்டது கேட்டபடியே எய்தலால் கிடைத்தல் ஓகேங்களா, கிடைச்சிட்டதால செய்தவம் ஈண்டு முயலப்படும் ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தவத்தை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள், அதாவது நீங்களும் தவம் செஞ்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்டது கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதேதான் இப்படியே சொல்லியிருக்காங்க பாருங்கள், விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அந்த தவத்தோட வலிமையை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை அப்படியே இங்கிலீஷில் பார்த்துடலாம். இதில் இங்கிலீஷில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதாக இருந்தாலும் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், என்ன அப்படின்னா இங்கிலீஷில் இருக்க அந்த மேலே இருக்கிற டார்க் ரெண்டு லெட்டர்ஸ் வந்து திருக்குறளை வந்து இங்கிலீஷில் சொல்கிறது ஓகேலா. நம்ம எல்லா திருக்குறளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்னதான் மனப்பட பண்ண முடியலனா அதில் இருக்கிற பேசிக்ஸோட கண்டென்ட் நமக்கு கண்டிப்பாக தெரியும், அப்போ தான் வந்து நமக்கு புரியும், அப்போ தான் வந்து நம்ம திருக்குறளை பேராகிராஃப் எழுதும்போது யூஸ் ஆகும். அதனால தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளனேஷனில் இருக்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். மேலே இருக்கிற அந்த ரெண்டு லைனை வந்து உங்களுக்கு தேவையான ஒரு 10 அல்லது 20 திருக்குறளுக்கோ மட்டும் மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றபடி அதிகமாக தேவைப்படாது. உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா போதும், அதை இங்கிலீஷ்லேயே எப்படி வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போதும். அதனால தான் நான் எக்ஸ்பிளேஷனை சொல்கிறேன் சரி ஓகே. இதை அப்படியே இங்கிலீஷில் பாருங்கள், ரிலீஜியஸ் டிசிப்ளின் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் த வேர்ல்ட் பிகாஸ் இட் செக்யூர்ஸ் த அட்டைன்மெண்ட் ஆஃப் வாட் எவர் ஒன் மே விஷ் டு என்ஜாய் ஓகேங்களா. இதே தான் நம்ம வேறு எதுவுமே சொல்கிறது இல்லை ஓகேங்களா. ரிலீஜியஸ் டிசிப்ளின் அப்படின்னா இந்த இடத்துல தவத்தை தான் சொல்லியிருக்காங்க. இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் த வேர்ல்டு ஓகேங்களா, இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் செக்யூர்ஸ் த அட்டைன்மெண்ட் ஆஃப் வாட் எவர் ஒன் மே விஷ் டு என்ஜாய் ஓகேங்களா. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது வந்து அது தர்றதுக்கான வலிமை இருக்கிறதால அந்த தவத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. சரி ஓகே, நாளைக்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து டெஸ்ட்டு இருக்குது, அதனால் அதை மறக்காமல் அட்டன் பண்ணிடுங்க. ஐ திங்க் டே 6 டெஸ்ட்னு நினைக்கிறேன். இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் மற்ற வீடியோ பார்க்கலன்னாலும் பொறுமையாக படிச்சுட்டு வாங்க. நம்ம வந்து டெஸ்ட் எப்போ இருக்கும் எல்லாத்தையுமே வந்து தனி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துட்டு வாங்க. அண்டு கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு அடுத்தது
இந்த எஃபி அண்ட் இன்ஸ்டாகிராம் சரிங்களா, அதை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் என்ன அப்படின்னா, மீம்ஸ் கான்செப்ட் பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல போஸ்ட் போட்டிருக்கோம். நீங்க எஃபிலயோ அல்லது இன்ஸ்டாவிலயோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கான டெஸ்ட் மெட்டீரியலா இருக்கட்டும், மற்ற எல்லா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட், உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா நமக்கு டெலகிராம்ல தான் வரும். டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.